அனைவருக்கும் வணக்கம். நம் கரூர் மாவட்டத்தின் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் வேளாண் அறிவியல் மையத்தில் மண்ணியல் துறையில் தொழில்நுட்ப வல்லுநராக பணிபுரிகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதிகமாக மரவள்ளி வந்து ஒரு கிழங்கு பயிராக இருக்கிறதுனால அதுக்கு வந்து ஊட்டச்சத்து அதிகமாக தேவைப்படும். ஆனால் நம்ம எல்லாருமே வந்து அதாவது சரிவிகித உணவு கொடுக்கறதில்ல, அதாவது பேலன்ஸ்டு நியூட்ரியன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம வந்து பில்லாப்பாளையங்கிற இந்த கிராமத்தில், பரமத்தி வட்டாரத்தில் உள்ள கரூர் மாவட்ட கிராமத்தில் வந்து நம்ம இந்த பில்லாப்பாளைய கிராமத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஸோ தேர்ந்தெடுத்து ஃபஸ்ட்டு வந்து அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மண் மாதிரி எடுத்ததில் பார்த்திங்கன்னா நிறைய ஊட்டச்சத்து பற்றாக்குறை இது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து மரவள்ளியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தவணையாக நம்ம உரம் கொடுக்கணும். அதாவது குச்சி நட்டு அடியுரமாக வந்து நம்ம தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 90வது நாள், அதாவது 3வது மாதத்தில் நம்ம வந்து 2வது தவணையை கொடுக்கணும். அதாவது முக்கியமாக வந்து தலை சத்து உரங்களும் பொட்டாசத்து, அதாவது மணிசத்து உரங்கள் கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து மணிசத்து உரங்கள் வந்து நம்ம அடியிலே கொடுத்துருவோம். இந்த சாம்பல் சத்து, அதாவது பொட்டாசியம் சத்து தான் வந்து இந்த கிழங்கு வகை பயிருக்கு மிகவும் முக்கியம். ஏன்னா கிழங்கு வந்து உங்களுக்கு மாவு சத்து அதிகன்றதுனால பொட்டாசியம் சத்து கம்மியாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கசப்பு தன்மை அது மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த செயல் விளக்கத்தை இந்த பில்லாப்பாளையம் கிராமத்தில், அதாவது மரவள்ளியில் மகசூல் அதிகரிப்பதற்கு இலைவழி உரமாக கசாவா பூஸ்டர் தெளித்தல் அந்த செயல் விளக்கத்தை இந்த கிராமத்தில் நம்ம ஒரு 10 விவசாயிகளை தேர்ந்தெடுத்து செயல் விளக்கம் நடத்திக்கிட்டு வரோம். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து பேரூட்ட சத்துக்கள் எல்லாமே எல்லா விவசாயிகளும் கொடுத்துருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணூட்ட கலவை, அதாவது கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை மனசில் கொண்டு தான் நம்ம வந்து தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் பயிர் வினையல் துறையிலேருந்து எல்லா பயிருக்குமே வந்து பயிர் ஊக்கிகள் அப்படின்னு நுண்ணூட்ட கலவையை தயாரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூரில் இருக்குது. அவங்க வந்து மரவள்ளிக்குன்னே இந்த கசாவா பூஸ்டர், அதாவது மரவள்ளிக்கான பூஸ்டர்னு கலவையை கொடுக்குறாங்க. இது எப்படின்னா ஒரு பாக்கெட், ஒரு 5 கிலோ பாக்கெட் இருக்கும். ஒரு ஏக்கருக்கு 5 கிலோ ரெக்கமெண்டேஷன், ஒரு ஹெக்டேர்னா 15 கிலோ நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ 5 கிலோ பாக்கெட்டில் 3 பாக்கெட்டாக சின்ன சின்னதாக அவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பாக்கெட்டு பை நம்பர் 1, பை நம்பர் 2, பை நம்பர் 3னு போட்டிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு 40 கிலோ சாணம், அதாவது 2 சட்டி அளவு எடுத்து அதோடு நம்ம ப்ளஸ் என்ன சேர்த்துக்கணும், ஒரு 100 லிட்டர் தண்ணி, ஒரு 3 குடம் தண்ணி அளவு ரெண்டையும் சேர்த்து பால் பதத்தில் நம்ம வந்து சாணி பாலை வடிகட்டிக்கணும். ஏன்னா அது மேலே வந்து சாணி வேறு திப்பி திப்பியாக இருந்தால் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மரவள்ளி பூஸ்ட்டுங்கிற கலவை பையில் இருக்கிற முதல் 2 பை, அதாவது முதல் பை வந்து பாக்டீரியா நுண்ணூட்ட கலவை இருக்கும். அடுத்தது 2வது பை பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு இருக்கும். இது ரெண்டையும் அந்த சாணிப்பாலோட கலந்து சுமார் ஒரு 10 நாள் வந்து நம்ம நொதித்தல் வினைக்கு வச்சுருக்கணும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 நாளைக்கு ஒருத்தரை கிண்டி விடணும். ஸோ அப்போ கிண்டி விடுறப்ப நம்மளுக்கு என்னாகும், இன்னும் அந்த நுண்ணீர்கள்லாம் வந்து வளரும். ஸோ 10 நாள் கழித்து இந்த கலவையை வந்து வடிகட்டிக்கணும். ஏன்னா நம்ம ஸ்ப்ரேயரில் போடக்குள்ளே அது என்னாகும், ஸ்ப்ரேயரில் வந்து அடைச்சிக்கும். அதனால் வடிகட்டி பால் பதத்தில் எடுத்துட்டு அப்புறம் இந்த கசாவா பூஸ்டரில் உள்ள 3வது பை, அதுதான் வந்து நுண்ணூட்ட கலவை அடங்கிய பை. ஸோ அந்த பையை எடுத்து நீ இதோட கலந்தீங்கன்னா ஓரளவு நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட் அளவு கிடச்சிரும். இதோட 1 ஏக்கருக்கு தேவையான, அதாவது 1 ஏக்கர்னா நம்ம 200 லிட்டர் இல்லையா, ஸோ அதோட கலந்து நம்ம இலைவெளியாக கொடுக்கணும். இது எப்போ கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம இங்கே தோட்டத்துக்கு வந்து அவங்க நட்ட 2வது மாதத்துலேருந்தே இதுக்கு ரெக்கமெண்டேஷன், அதாவது பரிந்துரை. நம்ம 1வது மாதம் வந்து அடியுரம் கொடுத்துட்டு 2வது மாதத்துலேருந்து, அதாவது 60 நாள், 90 நாள் அது மாதிரி நம்ம 2வது மாதத்தில் இதை ஒரு ஸ்ப்ரேவும் அதுக்கப்புறம் 3வது மாதத்தில் ஒரு ஸ்ப்ரேவும் கொடுத்தோம்னா நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது என்னென்னா நம்ம அதுக்கப்புறம் ஒரு 120 நாள் அதுக்கு மேலே கொடுத்தோம்னா அதுக்கு பயன் இருக்காது. ஏன்னா அந்த 90 நாளுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கிழங்கல் அது மாதிரிலாம் உற்பத்தி ஆகும், கரு உருவாகும். ஸோ அதனால் இந்த மரவள்ளி பூஸ்டர் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க நம்ம ஏத்தாப்பூர் ஆராய்ச்சி நிலையத்தில் கொடுத்துருக்கிறது ஒரு பாக்கெட் வந்து 1 ஏக்கருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பூ பூக்கும், அதாவது நம்ம 2வது மாதம் 3வது மாதங்களில் தெளிக்கலாம். இது வந்து 1 ஏக்கருக்கு தான் பயன்படுத்தணும். ஸோ இந்த கசாவா பூஸ்டருங்கிற மரவள்ளி பூஸ்டரை பயன்படுத்தினால என்ன நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக மரவள்ளியில் நம்ம எந்த தோட்டத்தில் பார்த்தாலும் அது வந்து மொசைக் மாதிரி நோய் வரும், அதாவது அது வைரல் நோயின்னு சொல்லுவாங்க, அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அப்புறம் ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 20% மகசூல் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அதிகமாக மரவள்ளி பயிர், கிழங்கு பயிரெல்லாம் ஊட்டச்சத்து அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த பயிர் வந்து இந்த பற்றாக்குறை இல்லாமல்
நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் இந்த மரவள்ளி பூஸ்டர் பயன்படுத்திய கிணங்கள் வந்து நான் அதிகமாக ஏற்கனவே அங்கே ஆய்வு வந்து கருப்பூர் அந்த இடத்துல பண்ணணும் கிராமத்தில். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி பூஸ்டரை பயன்படுத்திய வயலில் கிழங்குகள் வந்து வெயிட் அதிகமாகவும் நீளங்கள் அதிகமாகவும் கிழங்குகளோட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு, பயன்படுத்தாத தோட்டத்தில் கம்மியாக இருந்துச்சு. குறிப்பாக இந்த மரவள்ளி பூஸ்டரில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இதை தெளிக்கும் போது காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது பூஞ்சான கொல்லி இல்லை வேறு ஏதாவது களைக்கொல்லியோட சேர்த்து இதை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதில் நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால, அது வந்து களைக்கொல்லிங்கிறது ஒரு கெமிக்கல், ஸோ அது செய்யனால நுண்ணுயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ இந்த மரவள்ளி பூஸ்டர் கசாவா பூஸ்டரோட எந்தெந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, வெயில் நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது, மற்றபடி காலையில் மாலையில் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம மரவள்ளி பூஸ்டர் பயன்படுத்தினோன்னே மண்ணில் ஈரப்பதம் இருக்க மாதிரி பயன்படுத்திக்கணும். அது இது பண்ணுறதுனால மரவள்ளி பூஸ்டர் பயன்படுத்துறதுனால கிழங்குகளோட எண்ணிக்கையும் நீளமும் வெயிட்டும் நம்மளுக்கு அதிகமாகுது, மகசூலும் கூடுது. இந்த கசாவா பூஸ்டர்னால் என்ன அப்படின்னா, இதில் நுண்ணூட்டை கலவை அடைந்த எல்லாமே சேர்ந்த கலவை தான் இந்த மரவள்ளி பூஸ்டர். அதாவது ஒரு கிழங்கு நம்ம பிடிக்கணும் அப்படின்னா சந்தையில் நல்ல குவாலிட்டி அதாவது தரமாக இருக்கணும்னா கால்சியம் சத்து, மெக்னீசியங்கிற சத்து, அதுக்கப்புறம் இரும்பு சத்து, துத்தநாகன்ற ஜிங்க் சல்ஃபேட்டு, எல்லா சத்துக்களும் கலந்து ஒரு பூஸ்டராக, அதாவது நம்ம பூஸ்ட் குடிக்கிற மாதிரி கிழங்கு வகை பயிர்களுக்கு ஒரு பூஸ்டராக நம்ம ஏத்தாப்பூர் மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தையும் கண்டுபிடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின செயல் விளக்கம் தான் நாங்கள் இங்கே மேற்கொண்டோம். இனிமேல் தான் அறுவடை முடிஞ்சு அது எப்படி இருக்குன்னு நம்ம ரிசல்ட் வந்து பயன்படுத்தாத வயல்லையும் இதுலேயும் நம்ம இந்த செயல் விளக்கம் மேற்கொண்டு கம்பேர் பண்ணி நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம். ஸோ விவசாயிகள் அனைவரும் இந்த கசாவா பூஸ்டரை பயன்படுத்தி பயிரை நல்லா ஊட்டச்சத்து மிக்க பயிராக கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பருத்தியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், அதாவது என்னென்னா பருத்திங்கிறது ஒரு பணப்பயிர், வெள்ளை தங்கம்னு கூட நம்ம சொல்லுவோம். இதில் அதிகமாக நம்ம வந்து பருத்தியில் பூச்சி அதிகமாக பூச்சிகளும் நோய்களும் தாக்கம் வருது. அதனால் நம்ம விவசாயிகள்லாம் பழக்கத்தில் அதிகமாக பூச்சி மருந்துகளை பயன்படுத்துகிறாங்க. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா மண்ணில் வந்து நச்சுகள் வந்து அதிகமாக இருக்குது. இதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக என்னென்னா பருத்தியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், அதாவது ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம்னா இயற்கை உரம், தொழு உரம், பசுந்தலை உரம், அது மட்டும் இல்லாமல் மண் பரிசோதனை அடிப்படையில் உரமிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நுண்ணூட்ட சத்துக்கள், உயிர் உரங்கள் இவை அனைத்தையும் ஒருங்கிணைந்து கொடுப்பது தான் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம். இப்போ பருத்தியில் பார்த்தோம்னா நம்ம வந்து விவசாயிகள் அடி உரமாக ரெண்டு தவணையாக கொடுப்பாங்க. முதல் தவணையில் தலை சத்து, மணி சத்து, சாம்பல் சத்து எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அடுத்தது ரெண்டாவது தவணை, அதாவது விதைச்ச 45வது நாள் வந்து தலை உரமும் பொட்டாஸ் சத்தும், அதாவது சாம்பல் சத்தையும் கொடுப்பாங்க. இப்போ பருத்தியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதிகமாக நம்ம தென்படுறது பார்த்திங்கன்னா வயலில் அடியிலையில், அதாவது மெக்னீசியம் சத்து பற்றாக்குறை தான். அதாவது இலையை எடுத்து நம்ம திருப்பி பார்த்தோம்னா அடியில் ஒரு மாதிரி சிகப்பு கலராக இளஞ்சவப்பு நிறத்தில் இருக்கும், அதுதான் வந்து மெக்னீசிய சத்து பற்றாக்குறை. அது என்னென்னா நம்ம வந்து அதிகமாக வந்து மெக்னீசியம் வந்து அது ஒரு இரண்டாண்மிலை ஊட்டச்சத்து. இப்போ நம்ம வந்து எல்லாருமே யூரியா, பொட்டாசு, டிஏபின்னு முதல்நிலை ஊட்டச்சத்து கொடுத்துருவாங்க. பருத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து கொடுத்தாலும் அதற்கு வந்து இரண்டாண்மிலை சத்துக்கள்னு சொல்கிற, இப்போ நம்மளுக்கு வந்து கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு, கந்தகம், இதை மாதிரி சத்துக்கள், அதாவது இரண்டாம்நிலை சத்துக்கள் கொஞ்சம் மிதமாகவும் முதல்நிலை சத்துக்கள் அதிகமாகவும், மற்றபடி நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்கிற போரான், இரும்பு, துத்தநாகம் போன்ற சத்துக்கள் வந்து மிக அளவு சிறிதளவுவாகவும் தேவைப்படுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மண்ணை டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த அளவு சத்துக்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் மண் பரிசோதனை அடிப்படையில் உரம் கொடுக்க சொல்கிறோம். ஸோ பேரூட்ட சத்துக்களை இரண்டு தவணையாக கொடுக்குறோம். அதாவது முதல் தவணை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி அடி உரமாகும், இரண்டாம் தவணை பார்த்திங்கன்னா நம்ம வந்து விதைச்ச 45வது நாள் கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வயலில் பருத்தியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மக்னீசிய சத்து பற்றாக்குறை இருக்கிறதுனால இப்போ இந்த மண்ணில் இந்த பற்றாக்குறை இருக்குது மண் பரிசோதனை அடிவில் அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம இலை வழியாகவே ஒரு 2% மக்னீசிய சல்ஃபேட்டையும் யூரியா வந்து ஒரு 1% நம்ம விதைச்ச ஒரு 45வது நாள் அப்புறம் ஒரு 15 நாள் இடைவெளியில் ஒரு 60வது நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 75வது நாள் இதுமாதிரி 15 நாள் இடைவெளியில் நம்ம கொடுக்குறப்ப இந்த பருத்தியில் வர மக்னீசிய சத்து பற்றாக்குறையை நம்ம நிவர்த்தி பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து அதிகமாக வந்து பருத்தியில் பூக்கள் அதிகமாக உதிர்வதும் காய்கள் அதிகமாக உதிர்வதும் பிரச்சனை இருக்கும் நம்ம பருத்தி காட்டில். ஸோ இதை நிவர்த்தி பண்ண தான் இந்த நுண்ணூட்ட சத்து இலைவழியாக நம்ம கொடுக்கலாம். ஸோ இதன் அடிப்படையில் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பயிர் வினையல் துறையில் எல்லா பயிர்களுக்கும் சில நுண்ணூட்ட கலவை தயாரித்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இப்போ கரும்புக்கு கரும்பு பூஸ்டரு, மரவள்ளிக்கு பார்த்திங்கன்னா மரவள்ளி பூஸ்டர், அதே மாதிரி சில பயிர் வகை பயிர்களுக்கு பல்ஸ் ஒன்றுன்னு, அதாவது பயிர் வகை பயிருனா
உளுந்து, துவரை மற்றும் பாசிப்பயிர் இதை மாதிரி பயிர் வகை பயிருக்கு, அதுக்கப்புறம் நெல், இதை மாதிரி அனைத்து பயிர்களுக்கும் நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தென்னையில் வந்து கோகனட் டானி, இதை மாதிரி அனைத்து பயிர்களுக்கும் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேருந்து கிராப் பூஸ்டர், அதாவது பயிர் பூஸ்டர்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம பருத்தியில் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் தேவைப்படுறதுனால இப்போ இந்த செயல் விளக்கம் வந்து நம்ம கரூர் மாவட்டத்தின் பரமத்தி வட்டாரத்தில் உள்ள ராஜபுரம் என்ற கிராமத்தில் பருத்தி விவசாயிகளாக ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகன்றதுனால சில உயிர் உரங்கள், அதாவது அசோஸ் பயிரிலும் அது மட்டும் இல்லாமல் பாஸ்போ பாக்டீரியா அது ரெண்டும் ஒரு 2-2 கிலோ கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த பருத்தி ப்ளஸ் இது வந்து எப்போ அடிக்கணும் அப்படின்னா பூக்கும் தருணத்துலையும் அப்புறம் 2வது தவணையாக காய் பிடிக்கிறது, அதாவது சப்பைகள் உதிராமல் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த பருத்தி ப்ளஸ் அடிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி அடிக்கணும் அப்படின்னா இந்த பருத்தி ப்ளஸ் வந்து ஒரு 2.5 கிலோ பாக்கெட்டாக நம்ம கொடுக்குறோம். அதை வந்து 1 ஏக்கர் ரெக்கமெண்டேஷன், அதாவது 1 ஏக்கருக்கு 200 லிட்ரு தண்ணியில் இந்த 2.5 கிலோ ஒரு பாக்கெட்டை கலந்து ஒட்டுந்திரவம் கலந்து நம்ம இலைவழியாக பூக்கும் தருணம், அதாவது 45 நாள்லையும் அதுக்கப்புறம் காய் பிடிக்கும் தருணத்துலையும் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா பூக்கள் உதிர்வது குறையுது, அது மட்டும் இல்லாமல் அந்த சப்பைகள் உதிர்வது குறைந்து மகசூல் அதிகரிக்குது. எல்லா காய்களும் வந்து நல்ல பஞ்சு வெடிக்கும் தருணத்தில் பஞ்செல்லாம் முறையற்று வெடிக்காமல் சீராக வெடித்து நம்மளுக்கு மகசூலும் அதிகரிக்குது, அது மட்டும் இல்லாமல் வறட்சியை தாங்குகிற சக்தியையும் இந்த வந்து பருத்தி ப்ளஸ் கொடுக்குது. மேலும் வந்து பயிர் வந்து ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாமல் மகசூலும் அதிகரிக்குது. இப்போ நிறைய பேர் வந்து நம்ம அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்துகளும் களைக்கொல்லிகளும் பயன்படுத்தியதுனால மண்ணில் வந்து நச்சுத்தன்மை இருக்குது. இப்போ நிறைய விவசாயிகள் என்னென்னா பருத்தியில் நான் அதிகமாக களைக்கொல்லிகள் பயன்படுத்துகிறேன் இயற்கையாக போகணும் அப்படின்றப்ப நம்ம என்ன சொல்கிறோம், நிறையா உரங்கள் இயற்கையாகவே இந்த யூரியா ஸ்ப்ரேக்கு பதிலாக பஞ்சகாவியா அப்படின்ட்டு இயற்கையாகவே நம்மளே தயாரிக்கிறோம். பஞ்சகாவியங்கிறது நம்ம தோட்டத்தில் உள்ள மாட்டு சாணம், கோமியம், பசும்பால் இதை மாதிரி நம்மள்ட்ட கிடைக்கிறத பயன்படுத்தி தான் நம்ம தயாரிக்கிறோம். இதை வந்து விவசாயிகள் கேட்டாங்க, நீங்கள் வந்து இப்போ யூரியாலாம் கடையில் கிடைக்கிற மாதிரி பஞ்சகாவியாலாம் பஞ்சகாவியா மீன் கரைசல் இதெல்லாம் கிடைக்குமான்றப்ப, ஸோ இதனை மனதில் கொண்டு நம்ம கேவிக்கையிலே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பஞ்சகாவியா மீன் கரைசல் இதை மாதிரி அனைத்தையுமே தயாரித்து விவசாயியோட பயன்பாட்டிற்கு நம்ம கொடுத்துட்டு வரோம். நெல் வந்து பார்த்திங்கன்னா நெல் அதிகமாக உரம் தேவைப்படும், நம்ம அதிகமாக எல்லாருமே அதிகமாக போடுறது நுண்ணூட்ட சத்து போடுறோமோ இல்லையோ யூரியா தான் அதிகமாக கொடுப்போம். ஸோ யூரியா அதிகமாக கொடுக்கறதுனால அது என்ன ஆகுதுன்னா மண் நிலத்தடி நீரில் வழிஞ்சு ஓடி நம்ம வந்து போர் தண்ணியில் கலந்து அதனால் நிறைய நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்லாம் வருது. ஸோ இதை நிவர்த்தி பண்ண நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நெல்லுக்காகவே சில இயற்கை ஆர்கானிக் பேக்கேஜ்னு சில இயற்கையான முறையில் நுண்ணூட்டங்களை கொடுத்துருக்காங்க உரங்களை. அதில் பார்த்தோம்னா நம்ம அடி உரமாகவே உயிர் உரங்களை கலந்து அது மட்டும் இல்லாமல் ஊட்டமேற்றிய தொழு உரன்ட்டு நம்ம வேப்பம்புண்ணாக்கு ராக் பாஸ்பேட் அதாவது பாறை பாஸ்பேட்டு வேப்பம்புண்ணாக்கு அது மட்டும் தொழு உரம் எல்லாத்தையும் கலந்து அடியுரமாக கொடுத்துட்றோம். ஸோ நெல் நட்டு நம் தூர்வடிக்கும் நேரத்தில் நம்ம 2வது தவணையாக நம்ம வந்து யூரியா கொடுப்போம். அதை தவிர்ப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பஞ்சகாவியா ஸ்ப்ரே, அதாவது 3% பஞ்சகாவியா ஸ்ப்ரே கொடுத்தோம்னா அதே அளவுக்கு யூரியா நம்ம கொடுக்குற அளவுக்கு அது வந்து அந்தளவுக்கு தூர்வடிக்கிறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எனக்கு மண்ணில் பற்றாக்குறை இருக்குது தலைசத்து வேணும் அப்படின்னா மண்புழு உரம் 1 ஏக்கருக்கு 1 டன் வரைக்கும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம அந்த தூர்வடிக்கும் தருணம் கதிர் உருவாகும் தருணத்தில் நெல்லுக்கு வந்து நம்ம மேலூரமாக கொடுக்கலாம். ஸோ இதனெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு ஆய்வு வந்து நம்ம கரூர் மாவட்டத்தில் தோகமலை வட்டாரம் பாதிரிப்பட்டி அதுக்கப்புறம் கட்டாணிமேடி இதை மாதிரி கிராமத்தில் நம்ம போன வருஷம் ஆய்வில் நிறைய விவசாய வயலில் மேற்கொண்டோம். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து இயற்கை விவசாயத்தில் விவசாயிகள் வந்து செயற்கை விவசாயம் போல் மகசூலை எடுக்க முடிஞ்சிச்சு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் திருச்சி அருகில் வயலூர் கிராமத்துலேருந்து 8 கிராமத்துலேருந்து பேசுகிறோம். நான் 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணுறேன். நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்கு. போன வருஷம் தூயமொழி பண்ணியிருந்தோம், இந்த வருஷம் வந்து ஆத்தூர் கிச்சடி சம்பா பண்ணியிருக்கேன். இயற்கை முறையில் தான் பண்ணுறேன். இதுக்கு வந்து பூச்சி விரட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய் கரைசலும் மீனமிலம் தான் தெளிச்சிருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு பூச்சி தாக்குதலோ எந்த ஒரு இது கிடையாது. போன வருஷம் மலைக்கு வந்து நாங்கள் தூயமல்லி போட்டிருந்தோம், எல்லாத்தோட நெல்லும் வந்து சாஞ்சிருச்சு சேதமாயிருச்சுன்னு சொன்னாங்க. எங்கள் நெல் வந்து நல்லபடியாக நிமிந்து நின்று எங்களுக்கு 21 மூட்டை கொடுத்துருந்துச்சு. ஆந்திரா பொன்னி கர்நாடகா பொன்னியை விட இந்த நெல்லை பாரம்பரிய நெல்லானது நமக்கு ஈல்டு கம்மியாக இருந்தாலும் ஒரு சத்தான ஒரு பண்ணுறதில் எனக்கு ஒரு மன திருப்தியாக இருக்குது. உரம் மேலாண்மைன்னு பார்த்திங்கன்னா
இது வரைக்கும் நாங்கள் மண்புழு உரம் மட்டும் கொடுத்துருக்கோம். ஒரு நட்டு ஒரு 25 நாளையில் கொடுத்துருக்கோம். இதுக்கு ஒரு களை எடுத்து கோணார் விடர் ஓட்டியிருக்கோம். கோணார் விடர் ஓட்டி ஒரு நட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நாளில் வந்து மண்புழு உரம் கொடுத்துருக்கோம். ஒரு டன் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். இது வரைக்கும் வேறு எந்த உரம் மேலாண்மையும் கிடையாது. அது மாதிரி பூச்சி மருந்து அடிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது அப்பப்போ உரம் போடணுங்கிறதோ கிடையாது. வேறு எந்த உரமும் கொடுத்ததில்லை. அதை விட்டால் மேம்படுத்த கரைசல்னு ஒன்று இருக்குது, அதுதான் நாங்கள் நீர் வழியாக தரது. அடி உரமாக நீர் வழியாக தரது. நான் வந்து மேம்படுத்த கரைசல் வந்து தயாரிக்கிற முறை சொல்கிறேன். நாட்டு மாட்டோட சாணி, கோமியம், பரங்கியா, பப்பாளி, வாழைப்பழம், கடலை புண்ணா கொஞ்சம் போட்டு 7 நாள் நொதிச்ச முறையில் விட்டு அதை தான் நான் அடி உரமாக விடுறேன். மற்றபடி பஞ்சக்கவியா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் அடி வைக்கிறதுக்கு எங்களுக்கு சில சொந்தங்கள், இந்த வளமும் இந்த இடமும் வந்து எங்களோடது கிடையாது, பல சொந்தங்கள் கொடுத்த உதவி ஊக்கம். நாங்கள் வந்து நேரடி விற்பனை தான் பண்ணுறோம். மேம்படுத்தப்பட்டு அரிசியை வந்து நெல்லை அரிசியாக்கி அரிசியை வந்து நேரடி விற்பனை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். அதில் வர தவிடு குறுனை தான். தவிடை வந்து நான் 2 நாட்டு மாடு வச்சுருக்கேன், அந்த மாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து மண்புழு உரம் நானே தயாரிச்சுக்கிறேன். இந்த இடம் வந்து எங்கள் அம்மா வீட்டு இடம். அவங்க தான் என்னை வந்து இயற்கை விவசாயம் செய்கிறதுக்காக என்னை ஊக்கப்படுத்தி அவங்களோட முன் இதில் தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்பவே இருக்குது, அவங்க இல்லைன்னா இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு அனுபவம் கொடுக்கறதுக்கு கற்பூர கரைசல் வந்து ஸ்ரீதரையாவோட வழிநடத்துதலும் உயிர்நாடி குரூப்பில் உள்ளவங்களோட வழிநடத்துதலும் தான் எங்களை இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துச்சு. ரெண்டாவது, நாங்கள் வந்து நெல்லை நாங்களாக சொந்த தயாரிப்பில் வந்து அரிசியாக கொடுக்கும்போது எங்கள்கிட்ட வாங்கினவங்க மேலும் மேலும் எங்களை வந்து ஊக்கப்படுத்தினதுனால தான் நாங்களே நேரடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி காய்கறி பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் காய்கறியும் பண்ணியிருந்தோம், கீரை போட்டிருந்தோம். அடுத்து வந்து வாழை, இயற்கை இதில் இலை வாழை போட்டிருக்கோம். நான் வந்து இயற்கை முறையில் காய்கறியும் பண்ணுறேன். அதில் வந்து மேட்டுப்பாத்திய முறையில் தான் நாங்கள் ட்ரை பண்ணோம். அது நல்லபடியாக எங்களுக்கு ஒரு சாத்தியக்கூறாக இருந்துச்சு. அதில் வந்து கீரை அப்புறம் வந்து வெண்டு, கத்திரிக்காய், கொடி வகைகளை வந்து வேலியோரமாக விட்டுட்டு கத்திரிக்காய், தக்காளி, வெண்டுக்காய் இது எல்லாமே போட்டிருந்தோம். அதுவும் நல்லபடியாக வந்துச்சு. அது எல்லாமே வந்து நாட்டு காய்கறிகள், பாரம்பரிய காய்கறிகள் விதை தான் வாங்கி அதை தான் நாங்கள் வெட்டிருந்தோம். கிடைக்காத ரகம்தான். அதுவும் நல்லபடியாக எங்களுக்கு ஈல்டு கொடுத்துச்சு, அதுவும் நன்றாக இருந்துச்சு. வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எந்த நோய் நொடியும் வராதுங்கிறது என்னோட ஒரு இதுன்னு சொல்லலாம், வேண்டுகோள்னு சொல்லலாம், வற்புறுத்தல் கிடையாது. அப்புறம் வந்து நாங்கள் நம்மாழ்வார் வழியில் தான் நாங்கள் அதை வந்து நம்மாழ்வாரோட பேச்சுகள் டிவியில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் அவரோட இதெல்லாம் பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுனால வாங்கினதுனாலேருந்து நாங்கள் வாங்கி 7 வருஷம் ஆச்சு. இது வரைக்குமே இயற்கை முறையில் தான் பண்ணிக்கிட்டுருக்கோம். எப்படியா இருந்தாலும் நாங்கள் எந்த ஒரு இதுவும் கொடுத்தது கெமிக்கலோ கொடுத்ததே கிடையாது. வரது வரட்டும், மழையாக இருந்தாலும் எந்த இதாக இருந்தாலும் கடவுள் பார்த்து என்னவோ அதை தான் நாங்கள், வேறு எதுவும் போடுறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து எங்களை பார்த்து ஒரு எங்கள் சர்க்கிள்லேயே வந்து ஒரு 5-6 பேர் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறியிருக்காங்க, மாறிக்கிட்டு வராங்க. அதை விட பெண்களும் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆர்வம் காட்டினா சந்தோஷப்படுவேன் வந்து. ஏன்னா அவங்க தான் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஊண்டுகோலாக இருக்கிறாங்க. அவங்க ஆர்வம் காட்டினா இன்னும் செழிப்பாக இருக்கும், நன்றாக இருக்கும்னு என்னோடய விருப்பம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களும் அந்த எங்களோட நண்பர்களும் வந்து பாரம்பரிய நெல் தான் போட்டிருக்காங்க, மாப்பிள்ள சம்பா அந்த மாதிரி சின்னாறு, அவங்களும் தூய மல்லி. எங்களோட நாங்கள் என்ன போட்டிருக்கோமோ அதே மாதிரி அவங்க ஒரு ரகம் போட்டிருக்காங்க. அவங்களும் நேரடி விற்பனை தான் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து நெல்லாக கொடுக்கறது கிடையாது, அரிசி இது மாதிரி தான் கொடுக்குறாங்க. அவங்களும் நாட்டு மாடு வச்சுருக்காங்க, எங்களை மாதிரி அவங்களும் செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வந்து காவேரி கிளைவாய்க்கால் பாசனம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நெல், வாழை, பூ சாகுபடி, மல்லிகைப்பூ சாகுபடி நல்லா செழித்து வரும். அதை விட்டால் இந்த சீசன் வந்து செவந்திப்பூ, பூவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊருன்னு சொல்லலாம். நெல், வாழை இது மூணும் இங்கே வந்து நல்ல ஒரு இதாக செயல்படுது. இயற்கை விவசாயத்துக்காக ஒருங்கிணைந்து பண்ண மாதிரி மாடு, கோழி,
எல்லாமே வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு இடத்துல இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அவங்க அங்கே தேவைக்காக தென்னை மரம் கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்கு ஒரு தென்னை மரங்கிற மாதிரி அவங்கவுங்க வயலில் கண்டிப்பாக அவங்கவுங்க தேவைக்காக 10 மரம் இருக்கும். வரப்பு ஓரத்தில் கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி எங்கள் வயல்லையும் இருக்குது. அதையும் வந்து நான் வந்து நேரடி விற்பனை தான். என் தேங்காய் வந்து நான் கொடுக்கறது கிடையாது. தேங்காயை பறித்து வச்சுருந்து எண்ணெய் ஆட்டி தேங்காயை எண்ணெயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னோடய தேவைக்காக இந்த 2 ஏக்கருக்கு மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்காக 2 பெட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து நாட்டு மாட்டோட சாணி அந்த இதை தான் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேம்படுத்த கரைசல், மீன் அமிலம், இந்த கரைசல் எல்லாமே அங்கே தான் இதாகிக்கிட்டு இருக்கு. மேம்படுத்த கரைசல் 1 ரெக்கூடு விட்டாச்சு, இனிமேல் கரைச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இவ்வளோ ஒரு இதுக்கும் வந்து முழுக்க முழுக்க காரணம் இவங்க என் கணவரோட ஒத்துழைப்பு தான். அவங்க கொடுக்குற ஒரு காலத்தில் நானும் வேணான்னு சொன்னேன். அவங்க கொடுத்த ஒரு ஒத்துழைப்பாளர் தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு வலியுறுத்துணையாக நான் இருக்கேங்கும்போது அந்த சந்தோஷம் வந்து இவங்கள என் கணவரை சேர்ந்தது தான். அவங்க கொடுக்குற ஒரு ஊக்கம்தான். மக்கள் டிவிக்கு நாங்கள் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். ஒரு இயற்கை விவசாயியை தேடி வந்து எங்களை வந்து இந்த மாதிரி ஊக்கப்படுத்துறது, உங்களை மாதிரி மக்கள் டிவி போன்ற மீடியாக்கள் தான் இயற்கை விவசாயத்தை வளர்க்குறதுக்கும் மேற்கொண்டு இயற்கை விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்குமா உங்களை போன்ற மீடியாக்கள் தான் இப்போ உதவியாக இருக்குது. அதே போல் எங்களுடைய விளைபொருளையும் வாங்கி எங்களுக்கு இப்போ பொருளாதார உதவினாலும் பண உதவினாலும் தாங்கின அநேக நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அதுக்கப்புறம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு கவர்மெண்ட்டோட இதில் வந்து TNRP அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது. அவங்களும் வந்து இயற்கை விவசாயத்துக்கு நிறைய உதவிகள் செய்கிறாங்க. யாராருக்கு அது தெரியலையோ அவங்க போய் அந்தந்த யூனியனில் போய் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அவங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்க தான் வந்து இப்போதைக்கு இயற்கை விவசாயத்துக்கு நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அதில் உள்ள சார் தான் வந்து மொத கவர்மெண்ட்லேருந்து வந்து பார்த்த ஒரே சார் வந்து அந்த TNRPலேருந்து DO சார் தான் வந்து என்னோடய வயலை வந்து பார்த்துட்டு போனாங்க. அதுக்கு பார்த்தாங்கங்கிற சந்தோஷம் எனக்கு அது சந்தோஷமாக இருக்குது. இயற்கை விவசாய நேரடி சந்தைன்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்கோம். அதில் அப்பப்போ நாங்கள் என்னென்ன செய்கிறோம், காய்கறிக்கு என்ன மருந்து அடிக்கிறோம், என்ன உரம் போடுறோம் அப்படின்னு, அதுக்கு நெல்லுக்கு என்ன போடுறோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே நடுவில் இருந்து அறுவடை வரைக்கும் நாங்கள் எங்கே கொண்டு போய் அரைக்கிறோங்கிற வரைக்கும் அப்பப்போ குழுவில் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதில் உள்ளவங்கள்ட்ட தான் எங்களோட அரிசியை காய்கறிகளை வந்து திருச்சி டிஸ்ட்ரிக்டில் திருச்சியை சுற்றி உள்ளவங்க எல்லாமே வந்து எங்கள்கிட்ட வாங்கிக்கிறாங்க. அதுவும் எங்களோட நேரடி விற்பனை தான். நல்லபடியாக அதுவும் போய்கிட்டுருக்கு. அரிசியெலாம் இன்னும் சொல்லணும்னா நாங்கள் எதிர்பார்க்காத அளவு ஒரு வந்து அரைச்சிட்டு வந்துட்டுன்னு நாங்கள் குழுவில் பதிவு போட்ட 2 நாளையில் சேல்ஸ் ஆயிரும். நாங்கள் அந்த மன திருப்தி, அந்த அவங்க கொடுத்த ஒரு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட ஊக்கம்தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டாந்து இது வரும். ஒவ்வொரு தரையும் அவங்களும் வந்து இப்படி பண்ணுங்கள், இதை நாங்கள் வாங்கிக்கிறோம், இதை செய்யுங்க, நாங்கள் எவ்வளோ உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு இயற்கை விவசாயத்துக்கு நிறைய உதவிகள் உதவிங்களை விட அவங்க கொடுக்குற ஊக்கம் தான் எங்களுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணியிருக்கு. எங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நட்டோன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் தரத்துக்கு மன திருப்தியாக இருக்குது.